கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு வரவிருக்கின்ற நினைவு கூறுதல் ராபோஜனம். பக்கம் 131 முதல் 133 முடிய. அப்பம் மற்றும் பாத்திரம். மற்றொரு கருத்து, பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கெடுக்கிற ஒன்றாக, சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது. மற்றும் பாவம் மனுகுலத்தில் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஆகையால் இந்த அடையாளமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்பதை, கரை திரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால் வழக்கம் போல் ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தமது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால் அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்பானவராய் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஜீவனானது கரைத்திரை இல்லாமல் உயர்ந்த பரலோக நிலையிலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலைமையில் வந்ததாயிருந்தது. ஆகவே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அழைக்கப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:41 வசனம். ஆகவே தேவன் அருளியுள்ளதான தூய்மையான புளிப்பற்ற மாசற்ற அப்பத்தினை குறித்து உணர்ந்து கொள்வோமாக மற்றும் அவரை புசிப்போமாக. அதாவது சத்தியத்தை புசித்து ஜீரணிப்பதன் வாயிலாக அவரை நாம் புசிப்போமாக. அதிலும் விசேஷமாக விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் என்னும் சத்தியத்தை புசிப்போமாக. மேலும் அவரை வழியாகவும் ஜீவனாகவும் அடையாளம் கண்டு கொள்வோமாக. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதா இராமல் நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கி கொள்வதன் வாயிலாக, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாம் அர்ப்பணத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்கள் ஆனோம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். 1 Cor 10:16 வசனம். இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமைகளில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேளையில் பங்காளிகள் ஆகுவதற்கும் உரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான சிலாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாகவும் பல்வேறு அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தை காட்டிலும் இவ்வடையாளமே ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது தங்கள் தலையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய கொலோசேயர் 1:24 வசனம் பார்க்கவும். சபையே இப்பொழுது பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். இது நமது தலையானவருடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். 1 Cor 10:16-17 வசனங்கள்.
திராட்சப்பழ ரசமானது நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மரணத்தில் கையளிக்கப்பட்ட ஜீவனுக்கான அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:27-28 வசனங்கள். பாவத்தின் காரணமாக ஆதாமின் சந்ததி எழுந்து போனதான ஜீவனுக்கான மீட்கும் பொருளாக கர்த்தர் தமது ஜீவனை கொடுப்பதன் மூலமே புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் வாயிலாக மனிதர்களுக்கு ஜீவனுக்கான உரிமை கடந்து வர முடியும். ரோமர் 5:18-19 வசனங்கள். சிந்தப்பட்ட இரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக விலையாக காணப்பட்டது. இது அனைவருக்காகவும் நமது மீட்பரினாலே கொடுக்கப்பட்டதாயிருந்தது. ஆனால் அவர் பாத்திரத்தை சீஷர்களிடத்தில் கொடுத்து அதை பருகும்படிக்கு அவர்களிடம் கூறினதாவது தம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்காளிகள் ஆகுவதற்கான, அல்லது பவுல் குறிப்பிட்டுள்ளது போன்று கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான அழைப்பாய் காணப்பட்டது. கொலேசேயர் 1:24 வசனம். விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடு நாமாய் முன்வந்து கிறிஸ்துவின் காரணங்களை நோக்கங்களை ஆதரிப்பதன் வாயிலாக அவரது பாடுகளில் பங்கு கொள்வோமானால் நாம் தேவனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம்முன் வைக்கப்பட்ட காரியமாகும். கடவுளை போற்றி திருவந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் மரணம் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 Cor 10:16 வசனம். பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. இப்படியானவர்கள் அனைவரும் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற நிச்சயமும் கொண்டிருக்கலாம். ரோமர் 8:17 வசனம். பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும், அதாவது நமது மனுஷீகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்திற்கு இந்த அர்த்தத்தை சாற்றினவராயிருந்தார். உதாரணத்திற்கு அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமை குறித்த வாக்குறுதியை அவரது சீஷர்களில் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். அவர்களது இருதயபூர்வமான உறுதிமொழியின் நிமித்தமாக என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றார். திராட்சைப்பழ ரசமானது இரத்தம் ரசம் வெளியே வரும் அளவுக்கு திராட்சையை பிழிவது மாத்திரம் குறிக்காமல் பிற்பாடு கடந்து வரும் புத்துணர்வையும் கூட குறிக்கின்றதாயிருக்கின்றது. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகளில் இப்பொழுது பங்கு கொள்ளும் நாம் அவரது மகிமைகளிலும் கணங்களிலும் மற்றும் அழியாமையிலும் சீக்கிரத்தில் பங்கு கொள்வோம். அதாவது ராஜ்யத்தில் அவரோடு கூட புதிய திராட்சை ரசத்தை பருகும் போது ஆகும். கர்த்தர் வருமளவும். இவ்வார்த்தைகளினுடைய முழுமையான அர்த்தம் என்ன? நினைவு கூறுதலுக்கான ராபோஜனத்தை நிறுவின நமது கர்த்தர் அதன் ஆசரிப்பு விஷயத்தில் எவ்விதமான எல்லைகளை வைக்காததினால் நமக்கான ஈடுபலியாக நமது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்திற்கும் அவரோடு கூட பலி செலுத்திடுவதற்கான நமது அர்ப்பணிப்பிற்குமான நினைவு குறிதலை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஆசரிப்பது ஏற்றதாயிருக்கும் என்று அப்போஸ்தலன் கால அளவை எல்லைக்குட்படுத்துவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அது கால வரம்பிற்குட்பட்ட, அதாவது கொஞ்சம் வருடங்களுக்குரிய ஏற்பாடு என்று கருதப்படாமல் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரையிலும் தொடர்ந்து ஆசரிக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். நமது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுகையில் உலகத்தை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க போகின்றதான கிறிஸ்துவின் ராஜ்யம் அல்லது சபையினுடைய கூட்டி சேர்க்குதலையும்
உயர்த்தப்படுதலையும் உள்ளடக்கின விதத்திலேயே அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் காணப்படுகின்றன. ஒன்றோடொன்று தொடர்புடைய விஷயங்களை, ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கும் விஷயங்களை இப்படியாய் பேசுவது இன்றும் பொதுவான மற்றும் பொருத்தமான வழக்கமாயிருக்கின்றது. கிறிஸ்துவாகிய தலையும் சரீரமும் வல்லமையிலும் மகா மகிமையிலும் உலகத்தை ஆளுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கர்த்தர் அல்லது தலையினுடைய பிரசன்னம் முதலாவது அவசியமாகும். அடுத்து அவரது சரீரத்தில் உள்ள நித்திரை அடைந்த அங்கத்தினர்களின் மறுரூபம் அடைதலும், உயிரோடு இருக்கும் அங்கத்தினர்களின் சலித்தெடுத்தலும், அவர்கள் படிப்படியாக அவரோடு கூட்டி சேர்க்கப்படுதலும் சம்பவிக்கும். ராஜா தம்முடைய மாபெரும் வல்லமையை 1878 வருடத்தில் செயல்படுத்த துவங்கின காலத்திலிருந்து ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது என்று கருதப்படுகின்றதா இருப்பினும், வெளிப்படுத்தின விசேஷம் 11:17 ராஜத்தினுடைய கடைசி அங்கத்தினன் மறுரூபம் அடைவது அல்லது மகிமைப்படுத்தப்படுவது வரையில் அப்பமாகிய கிறிஸ்து எனும் தலை மற்றும் சரீரத்தினுடைய பிற்கப்படுதல் நிறைவடைவது வரையில் அது முழுமையாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது. ஒரு அங்கம் பாடுபடுகையில் சரீரம் பாடுபடுகின்றது. ஒரு அங்கத்தினன் மகிமை அடையாமல் இருக்கையில் ராஜ்யமானது வல்லமையிலும் ஆளுகையிலும் முழுமையாய் வரவில்லை என்பதாகும். ஆகையால் நீங்கள் இந்த பஸ்காவில் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவர்